சாருவை பார்த்து நடந்ததெல்லாம் புரிய வைக்கணும். அகிலா, இன்னைக்கு உங்க சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய போதுடா. நான் தெரிய வைக்கிறேன். திருமாற நல்லா தூங்கிட்டாரா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? நீ எப்படி இருக்க? சாரி, அன்னைக்கு நம்ம ஸ்டோர் ரூம்ல இருக்கும்போது ஆதிரா பண்ண பிரச்சனையில நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரத்துல ஆதிராவை கட்டிப்பிடிச்சு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆதிராவை லவ் பண்றேன்னு சொல்லி வீட்டுல எல்லாருடைய போக்கஸையும் அங்க டைவர்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் திடீர்னு ஆதிரா ஐ லவ் யூன்னு சொல்லி என் மைண்டை பிளாக் பண்ணிட்டான். அந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. என் மனசெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை பார்க்கணும், நான் உண்மையை சொல்லணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் அது எல்லாம் ஃபெயிலர் ஆகிட்டே இருக்கு. இப்போதான் அதுக்கான சந்தர்ப்பமே வந்திருக்கு. உன்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல பாரம் குறைஞ்சிருக்கு. இனிமே ஆதிர அவன் கவனிச்சுக்கிறேன். அவன் மறக்கவே முடியாதபடி பெரிய அடியா கொடுப்பேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுக்கு வந்தோம் நினைச்சு அவன் வாழ்க்கை பூரா வருத்தப்படும். ஏய், சாரி சொல்றேன்ல, என்கிட்ட பேச என்ன திரும்பி பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலையா? ஷாக் ஆயிட்டியா? பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டிருக்கா அகிலா. இது வரைக்கும் எல்லாம் நீ பிளான் பண்ண மாதிரி சரியா நடந்திருக்கு. ஆனா இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. ரொம்ப டீட்டெயிலா உன் ஸ்கெட்ச பத்தின உண்மையை சொல்லிட்டேன். தேங்க்யூ. இப்போ நான் ஈஸியா இந்த வீட்டுல என்ன நிரூபிச்சுக்க முடியும். என்ன புரியலையா? வெயிட். இருட்டுல கூட நல்லா தெரியணும்னு
HD ரெசல்யூஷன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இல்லனா அப்புறம் இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல, அது மார்பிங்னு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவா. இப்போ உன் காதல் கதைய எல்லாருக்கும் சினிமாவா காட்ட போறேன். அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உன் லவ்வுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. அப்பப்பப்பப்பா, எவ்வளோ பெரிய காதல் காவியம் உன்னோடது இல்லையா? ஆதிரா, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், அந்த மாதிரி செஞ்சிடாத ஆதிரா. நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக உன்னோட கேரக்டரை நான் தப்பா பேசுனது ஏன் தப்புதான் எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலகுனிய வச்சு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு சின்ன சாரி சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? சரி, இப்ப நான் என்ன பண்ண நீ ஒத்துக்குவேன்? உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா? நல்லா இருக்கே, இந்த முதல்ல விழு. என்ன அப்படியே நின்னுட்ட? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, நான் மன்னிச்சிடுறேன். வா வா வா, அந்த கால்ல விழு, கண்டிப்பா நான் வீடியோவை டெலிட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியாதா நீ கால்ல விழறேன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸ்லயே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு நீ ஜூனியர் தான் தம்பி. ஆதிரா, மரியாதையா கேக்குற? ஆதிரா குடுத்துரு, ஆதிரா குடுத்துரு. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. கோவம் வந்தா நான் சைக்கோ ஆயிடுவேன் ஆதிரா. ஐயோ அப்பப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், இப்பவே உன் சுயரூபத்தை எல்லார்கிட்டயும் காமிக்கிறேன்டா. என்னடி ஓவரா பண்ற? ஒழுங்கு மரியாதை செல்போன் குடுத்துரு. கொடுக்க முடியாது. நீ நடுவு வராத, போடி அந்த பக்கம். நீ தள்ளி போய் நில்லு. கொஞ்சம்
பிரசவத்துல இருந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கிற அகிலா, இந்த விஷயம் மட்டும் திருமாற எனக்கு தெரிஞ்சதுன்னா இங்கேயே உன்னை ஷூட் பண்ணிடுவாரு. இந்த ராஸ்கல்ோட ஒரிஜினல் முகம் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் இவன் பேசினது எல்லாமே நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணேன். இப்ப அதை இவன் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். பரவாயில்ல ஆதிரம், சாட்சிக்கு தான் நான் இப்ப இல்ல.